வணக்கம். இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஜெய்சிங். நம்மோடு இந்த அரங்கில் இணைந்திருப்பது இந்திய விமானப்படையின் பயிற்சி கமாண்ட் ஏர் வைஸ் மார்ஷல் கே பிரேம்குமார் அவர்கள். இந்திய விமானப்படை தனது 92வது ஆண்டை நிறைவு செய்து 93வது ஆண்டில் அடியெடுத்து வைக்க இருக்கிறது. இதையொட்டி சென்னை வாசிகளுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து இந்தியர்களுக்கும் கண்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் ஒரு மாபெரும் வான் சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் வரும் 6ஆம் தேதி காலை 11 மணி முதல் மிக பிரம்மாண்டமான அளவில் நடைபெற உள்ளது. இதில் 72க்கும் மேற்பட்ட விமானங்கள் பங்கேற்க இருக்கின்றன. பல தளங்களில் இருந்து அவை வர இருக்கின்றன. பல முக்கிய சாகசங்கள் நிகழ இருக்கின்றன. இந்த பெரிய பணியை ஒருங்கிணைத்து நடத்தும் பொறுப்பை ஏர் வைஸ் மார்ஷல் கே பிரேம்குமார் அவர்கள் தமது பொறுப்பில் ஏற்றிருக்கிறார்கள். அவர் சென்னையை சார்ந்தவர் என்பது இன்னொரு மகிழ்ச்சிகரமான செய்தி. ஐயா, உங்களை இந்த அரங்கிற்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வருக, வணக்கம். நன்றி. 92 ஆண்டுகள் என்பது ஒரு மிகச்சிறந்த, ஒரு நீண்ட, நெடிய, ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பயணம். ஒரு சின்ன தொடக்கத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம், இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதனுடைய தொடக்கம் எப்படி இருந்தது? இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு வந்திருக்கோம்? நம்ம வந்து இது பார்க்க போனீங்கன்னா 1932 1932 ஒரு 19 ஜவான், 6 ஆஃபீஸர், 4 ஏர்க்ராஃப்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணது தான் ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்னு கூப்பிட்டுருந்தாங்க. இது இப்போது நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடச்சப்பறம் அது ராயல் ப்ரிஃபிக்ஸை விட்டுட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸாக வந்து எடுத்தது. இப்போ நம்ம வந்து உலகத்திலேயே 3வது பெஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிற நிலைமையில் வந்திருக்கோம். இது வந்து கடின உழைப்பு, நம்மளோட சப்போர்ட் சிஸ்டம் கம்ப்ளீட் டிஆர்டிஓ எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு தான் இது. 3வதுங்கிறது ஏன் சொல்கிறேன்னா, நம்மளே இப்போ தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏர்க்ராஃப்ட் எல்லாம். எப்படி? நம்ம தேஜஸ், பிரச்சண்ட், இது எல்சிஹெச் லைட் காம்பேட் ஹெலிகாப்டர், இது எல்லாம் நம்மளே பண்ணுறோம் இப்போ இங்கே. அது ஒரு பெரிய சாதனை இத்தனை குட்டி வயசில். சொல்லப்போனால் குட்டி வயசுன்னு ஏன் சொல்கிறேன்னா, 92 ரொம்ப பெருசாக தோணும், பட் இது ஏர்ஃபோர்ஸில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப குட்டி வயசு. அதனால் இது ஒரு மாபெரும் சாதனைன்னு சொல்லலாம் நம்ம. இது இன்றைக்கி இந்த இண்டிஜினைசேஷன் பற்றி சொன்னீங்க, அதாவது லைட் கம்பேட் ஏர்க்ராஃப்ட் தேஜஸ், இந்த மாதிரி ஹெலிகாப்டர் கூட சொன்னீங்க. இந்த இண்டிஜினைசேஷன், அதாவது உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்தல், இதற்கான சர்வீஸிங் அந்த கேப்பபிலிட்டிஸ், இது பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். ஏன்னா இன்றைக்கி மத்திய அரசு இந்த ஆத்ம நிர்பர்தா என்கிற அந்த தற்சார்பை நோக்கி மிக வேகமாக முன்னேறி வருகிறது, அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்களேன். செல்ஃப் ரிலையன்ஸுங்கிறது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் இஷ்யூ நம்மளோட இதில், நம்ம நாட்டில். அது வந்து நம்ம வந்து ஃபுல் ஃபோர்ஸில் எடுக்கிறோம் நாங்கள் அதை. ஏன்னா தேஜஸ்ங்கிற ஏர்க்ராஃப்ட் வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கழித்து நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ எவ்வளோ எஃபர்ட்டு, எனர்ஜி அண்ட் மேன் பவர், மணி அதில் போயிருக்குன்னு உங்களுக்கு நல்லா புரியும். அதனால் நம்ம இது ஒரு சாதனம்தான் சொல்லணும். ஏன்னா மற்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய 60 வருஷம் 50 வருஷம் எடுக்கிறாங்க ஒரு வண்டியை உற்பத்தி பண்ணுறதுக்கு. நம்ம வந்து நம்மளே பண்ணி யார் ஹெல்ப்பும் இல்லாத வந்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதைப்படி பார்த்திங்கன்னா தேஜஸ் மட்டும் இல்லாத நம்ம ஹெலிகாப்டரும் பண்ணுறோம், நம்ம வந்து ஆர்பி ரிமோட்லி பைலட்டட் ஏர்க்ராஃப்ட்டும் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். டிஆர்டிஓ வச்சு நம்ம என்ன வேணும் அப்படின்னு நம்ம கிளியராக லே அவுட் பண்ணானா, அது ஃபுல் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதோட உட்காந்து பேசி அது ட்ராயிங் போர்டில் எடுத்துன்னு வந்து அதை கொண்டு போய் நம்ம சேர்க்குறோம் ஆப்ரேட்டருக்குங்கிறது ஒரு மகத்தான விஷயந்தான். நீங்கள் பெங்களூரை மையமாக கொண்டு செயல்படுகின்ற அந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பயிற்சி கமாண்டில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கீங்க. இந்த விமானங்களுடைய பயிற்சி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் அதை எடுத்துக்கிறீங்க. உங்கள் அனுபவங்களை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்களேன். இது வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெப்பல் அவர் சொன்ன மாதிரி பெங்களூரில் இருக்குது. 7 கமாண்டில் இது ஒரு மேஜர் கமாண்டு. இதில் வந்து நாங்கள் விமான ஓட்டி அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம், டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு பயிற்சி கொடுக்குறோம், கிரவுண்ட் டியூட்டி ஆஃபீஸர்ஸ்க்கு பயிற்சி கொடுக்குறோம். இதெல்லாம் ஏர்ஃபோர்ஸ் அகாடமியில் நடக்கும்.
அதை தவிர நாங்கள் மென் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் நாங்கள் பயிற்சி கொடுக்கோம். பெல்காவியில், தாம்பரத்தில் இருக்குது, ஆவடியில் இருக்குது, ஜலஹல்லின்னு பெங்களூரில் இருக்குது, இந்த இடத்துலலாம் நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். இது அதனால தான் இந்த பயிற்சி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூரில் வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம பார்த்தோம்னா அது நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு சின்ன நான் சொன்ன மாதிரி ஒரு 4 ஏர்க்ராஃப்ட் தான் இருந்தது நம்மக்கிட்ட. இப்போ நம்மக்கிட்ட பயங்கரமான நம்பர் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் இருக்குது. ஒரு பார்க்க போனீங்கன்னா நீங்கள் நம்ம வந்து 3rd லார்ஜஸ்ட் ஏர்ஃபோர்ஸாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த பயிற்சி தான் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அதுக்கு மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் ட்ரைனிங் கமாண்டு தான். அதுலேருந்து தான் வளர்ந்து நம்ம வந்து ஆப்ரேஷனல் ஸ்குவாட்ன்ஸ் அண்ட் கமாண்ட்ஸ்க்கு நாங்கள் அனுப்புகிறோம். ஸோ இதுதான் என்ன சொல்கிறதுனா, இது வந்து அல்மா மேட்டர் ஃபார் ஆல் ஏர்ஃபோர்ஸ் பர்சனல் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த மெரினா கடற்கரையில் நடைபெற போகின்ற இந்த விமான சாகச நிகழ்ச்சி முந்தைய நிகழ்ச்சிகளிலிருந்து எப்படி மாறுபடுகிறது, எவ்வளோ பெரிய அளவில் இது நடக்குது? இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இது வந்து டெல்லியில் தான் நடந்தது. 2022 நம்ம வந்து இது சண்டிகர் கொண்டு போனோம், 23 இது பிரயாக்ராஜில் கொண்டு போனோம், 24 எங்கே போகிறதுன்னு சொன்னபோது எனக்கு ஒரு என்ன கிடச்சிது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நம்ம சென்னைன்னு சொன்னபோது உடனே ஒத்துண்டாத அதை அக்செப்ட் பண்ணிட்டு நாங்கள் சென்னை கொண்டு வந்திருக்கோம். பிறந்து வளர்ந்ததுலாம் சென்னையில் தான். அதனால் எனக்கு இது ரொம்ப ஒரு நம்ம சென்னை மக்களுக்கு காமிக்கணும்னு ஒரு ஆசை. டெல்லி அந்த இடத்துலலாம் நிறையா பார்க்குறாங்க, நம்ம ஊரில் காமிக்கிறது கொஞ்சம் கம்மி. அதனால் இது இடத்துல சூஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகிறதுன்னா, இது வந்து 21 வருஷத்துக்கு முன்னால் செப்டம்பர் 6 2003 இங்கே ஒரு ஷோ நடந்தது. பட் அது ஏர்ஃபோர்ஸ் ஷோ இல்லை, அது ஏர்ஃபோர்ஸ் டேக்காக பண்ணலை, அது விமானப்படை நாளுக்காக பண்ணலை. அதை இந்த தடவை அது பண்ணுறோம். அதை தவிர மல்டி டைரக்ஷன்லேருந்து ஏர்க்ராஃப்ட் வரப்போகிறது, ரைட்லேருந்தும் வரும், லெஃப்ட்லேருந்தும் வரும். அது நீங்கள் பார்த்து சும்மா அதிருது இல்லை அப்படின்னு சொல்ல போகிறீங்க. 8ஆம் தேதி இது மெயின், 4ஆம் தேதி இது வந்து ஒரு ஃபுல் ட்ரெஸ் ரிஹர்சல் பண்ணுறோம். அது நான் திருப்பி தமிழ் மக்களை, சென்னை மக்களை எஸ்பெஷலி வருக வருகன்னு வர வைக்கிறேன். நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு சாதனை பண்ண போகிறோம். 15 லட்சம் மக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். எல்லாம் வந்து இதை சிறப்பாக செஞ்சு கொடுக்கறதுக்கு, செஞ்சு கொடுக்கறது மட்டும் இல்லை, இது எங்களுக்கு மட்டும் இல்லை, இது நீங்களும் பார்ப்பீங்க. நம்மளோட விமானப்படையின் வலிமையை, சாகசத்தை, அதோட ஸ்ட்ரென்த் பவர், ஏர் பவரை நீங்கள் வந்து கண்டுச்சு ரசிக்கணும். அதுதான் மெயின் எய்ம் ஆஃப் பிரிங்கிங் இட் டு பீப்புள் ஆஃப் சென்னை. 72 விமானங்கள் பங்கேற்கிறதுன்னா அது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி அமைய போகுது. நீங்கள் சொன்ன மாதிரி 6ஆம் தேதி அது சென்னை வாசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய கண்களுக்கும் கருத்துக்கும் சிந்தனைக்கும் விருந்தளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமைய போகுது. இது பற்றி மக்கள் பல ரொம்பவே எதிர்பார்ப்போடு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமாக மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பை மக்கள் வழங்குவார்கள். ஏன்னா இது அனுமதி இலவசம் தான் இல்லைங்களா? ஆமாம், இதில் வந்து எல்லாம் ஃப்ரீ. அதனால தான் நாங்கள் வந்து இது வந்து சென்னையில் மெரினா பீச்சில் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 3.25 கிலோமீட்டர் இருக்குது அந்த ஸ்ட்ரெச்சு மெரினா பீச், லைட் ஹவுஸ்லேருந்து இந்த பக்கம் INS அடையார் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ. இந்த மாதிரி ஒரு கண்காட்சி ஆர் இந்த ஏரியல் டிஸ்பிளே ஒரு இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு புதுமை. இது மாதிரி எந்த இடத்துலையும் நடந்ததில்லை. இந்த மாதிரி லெவலில் 72 ஏர்க்ராஃப்ட் வந்து உங்களை வந்து அப்படியே பிரமிக்க வைக்க போகிறதுங்கிறது என்னோடய அபிப்பிராயம். 72 விமானங்கள், அப்போது எத்தனை இடங்களில் இருந்து இந்த இடத்துல வரும், எப்படி எந்த இடத்துல அது ஒன்று சேரும், எந்த திசையிலிருந்து எந்த திசையை நோக்கி வரும், என்னென்ன வகையான இந்த வான் சாகசங்கள் சாகச குழுக்கள் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து சென்னை தாம்பரத்துலேருந்து ஏலங்கான்னு ஒரு ஏர்பேஸ் இருக்குது பெங்களூரில், அங்கேருந்து HAL இன்னொரு ஏர்போர்ட் இருக்குது பெங்களூரில், அங்கேருந்து தஞ்சாவூர் ஏர்பேஸ்லேருந்து, அப்புறம் நம்ம சூலூர் ஏர்பேஸ்லேருந்து, அப்புறம் நம்ம வந்து ஏர்பவருங்கிறது வந்து ஒரு தேசத்தோட பவர். அதனால் நாங்கள் இந்தியன் நேவல் ஏர் ஸ்டேஷன் அரக்கோணம் அங்கேருந்து இந்த இவ்வளோ ஏர்த்துலேருந்து ஏர்போன் ஆக போகிறது, விமானங்கள் அங்கேருந்து பறக்க போகிறது, பறந்து நம்ம மெரினா பீச்சில் ஒரு இடத்துல வந்து அங்கேருந்து செட் கோர்ஸ் பண்ண போகிறது. அது வந்து கிட்டத்தட்ட கோவளத்துலேருந்து வரப்போகிறது, எல்லாம் வந்து ஜாயின் ஆகும் கோவளத்தில். அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க மினிட் டு மினிட் இது கோஆர்டினேஷன் வேணும்.
இதுதான் எங்களோட பெரிய உங்களுக்கு காமிக்க வேண்டியது. பறக்கிறது மட்டும் இல்லை, இது எவ்வளோ கோஆர்டினேட் பண்ணியிருக்கோம். 72 ஏர்க்ராஃப்ட்டு கிட்டத்தட்ட அந்த 1.5 ஹவர் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்சிடென்ட் ஃப்ரீ ஏர்க்ராஃப்ட் நாங்கள் பண்ணுறதுனா அதுக்கு எவ்வளோ பயிற்சி பண்ணியிருக்கணும், எவ்வளோ நாங்கள் வந்து அதை யோசித்து சிந்தனை செஞ்சு அதை நாங்கள் ட்ராயிங் போர்டில் பண்ணி அதை பிளான் பண்ணி திருப்பி திருப்பி அதை பார்த்து தமிழ் மக்களுக்காக கொண்டு வரோம் அதை. அதனால் இது ஒரு மாபெரும் வெற்றியாக நடக்கும்னு எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குது. அது செஞ்சு கொடுக்க வேண்டியது சென்னை மக்கள். அதுக்கு தான் நாங்கள் டீசர்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்கோம். இது வந்து உங்களுக்கு டிவியில் பார்க்குறது வேறு, அது மாதிரி நீங்கள் நிறையா தடவை பார்த்துருக்கலாம், ரிப்பப்ளிக் டே பரேடில் பார்த்துருக்கலாம். பட் இது வந்து லைவாக பார்க்குறதுங்கிற ஒரு தனி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால தான் நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கோம். இது ஃபஸ்ட்டு நம்ம இண்டிஜினஸாக ப்ரொடியூஸ் பண்ண தேஜஸ் ஏர்க்ராஃப்ட் வரப்போகிறது, பிரச்சண்ட் ஏர்க்ராஃப்ட் வரப்போகிறது, எல்சிஹெச் வரப்போகிறது, HTT-40 அப்படின்ற ஏர்க்ராஃப்ட், இதெல்லாம் நம்மளே உற்பத்தி செஞ்சது. அது ஒரு பெரிய சந்தோஷமாக செய்து கூட விஷயம். அது வரப்போகிறது. அதை தவிர Su-30s, ரஃபால், நம்ம பேசுகிற ரஃபால் ஏர்க்ராஃப்ட்டு இதுவும் இருக்கும். அதோட C-295s இப்போ நம்ம ஸ்பெயின்லேருந்து புதுசாக வாங்கின டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் வரப்போகிறது, இதெல்லாம் வரப்போகிறது. அதை தவிர IL-78 வரப்போகிறது, அப்புறம் P-8 ஒரையன் அப்படின்னு ஒரு ஏர்க்ராஃப்ட் இருக்குது, அது வந்து P-8 ஐஸ், இது வந்து நேவிலேருந்து நாங்கள் வரப்போகிறது அதுவும். அதை தவிர அந்த ஏர் சாகசங்களில் சூரியகிரண் ஏரோபேட்டிக் டீம் அப்படின்னு ஒன்று 9 ஏர்க்ராஃப்ட்டு ஒரேடியாக சேர்ந்து பறந்து விண்வெளியில் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக காமிக்க போகிறது ஒரு ஏரோபேட்டிக் டிஸ்பிளே, அது வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். அதுதான் உங்களை மறக்க வைக்க போகிறது. அதை தவிர சாரங் ஹெலிகாப்டர் டீமும் இருக்குது. இது வந்து நம்ம வெளிநாட்டெல்லாம் போய் இது இந்த டிஸ்பிளே டீம் கூப்பிட்ருக்காங்க. சிங்கப்பூர் போயிருக்கு, சைனாவுக்கு போயிருக்கு சூரியகிரண்ஸ், சாரங் டீம் சில்லே போயிருக்கு, ஸ்ரீலங்கா போயிருக்கு, இது மாதிரி வேரியஸ் இடத்துக்கு போயும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அப்போனா உங்களுக்கு புரியும் நம்ம விமானப்படையை எவ்வளோ மேலே பார்த்தானா, இன் த சென்ஸ் அது வந்து ஒரு பெரிய விமானப்படை, ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு பார்த்து நம்மளை கூப்பிடுறாங்க. அதில் போய் நம்ம பங்கேற்கிறோம். இது வந்து ஒரு ஆளோட வேலை இல்லை, நான் இங்கே வந்து ஃபேஸ் ஆஃப் த ஏர்ஃபோர்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல குழுக்கள் பின்னால் வேலை செய்கிறாங்க. நம்ம இந்த க்ரூ மாதிரி நான் இவரும் தான் பேசுகிறோம், பட் உங்களுக்கு தெரியும் கேமராமேன் இவ்வளோ பேர், ப்ரொடியூசர் இவ்வளோ பேர் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் பல குழுக்கள் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு தேவ் டு கம் டுகெதர் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை. அதை தவிர தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் வேணும். HAL, CISF, BSF இவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து நம்மளோட தேசத்தோட அந்த பவரை காமிக்கிறதுக்கு தான் ஒருங்கிணைச்சிருக்கோம். இதை ஒரு கோஆர்டினேஷனுங்கிறது ஒரு விஷயம் இருக்குன்னு தவிர இதை பிளான் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். இவ்வளோ ஏர்க்ராஃப்ட் சேர்ந்து வருதுன்னா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. 72 ஏர்க்ராஃப்ட் சேர்ந்து வருதுன்னா இதுக்கு நிறைய பிளானிங் தேவை. அது பிளானிங் மட்டும் இல்லாத நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணணும் இதை. இதை தவிர உங்களுக்கு இந்த டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் சென்னை ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்குது, அவங்கக்கிட்டேருந்து பர்மிஷன், இதெல்லாம் ஒரு சேர்ந்து வருதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். அது இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அகெயின், ஏன்னா நம்ம சென்னை மக்களுக்கு இதை காமிக்கிறதுக்காக நம்ம ஏர்பவரோட சக்தியை. ஒரு காலத்தில் நாங்கள் ஒரு 100 ஊருக்கு போய் பண்ண வேண்டிய நிலைமை இருந்தது, பிகாஸ் நம்ம ஊரில் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லாததுனால. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தரங் சக்தி 2 ஃபேஸில் நடந்தது, ஒன்று சூலூரில் நடந்தது, ஒன்று ஜோத்பூரில் நடந்தது. இதில் இவர் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்லைன் ஏர்ஃபோர்ஸஸ் ஆஃப் த வேர்ல்ட் வந்து பங்கெடுத்தாங்க. அவங்க வந்து போட்டி போட்டு பங்கெடுத்தாங்க. நாங்கள் அப்புறம் சொல்ல வேண்டியதாக எடுத்து இவ்வளோ பேர் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு சொல்லி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதனால தான் 2 ஃபேஸாக நாங்கள் வச்சோம். பிகாஸ் ஒரே ஃபேஸில் எல்லாத்தையும் சேர்றது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி நடந்ததே இல்லை உலகத்தில், இந்த மாதிரி இவ்வளோ 2 ஃபேஸில் இவ்வளோ பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. நீங்கள் சொன்னது அப்சல்யூட்லி கரெக்ட், அது மாதிரி 2 ஃபேஸில் அதனால தான் வச்சது. வேரியஸ் கண்ட்ரீஸ், US, ஆஸ்திரேலியா, UAE, எல்லாம், ஈஜிப்ட் எல்லாம் வந்து பங்கெடுத்தாங்க. இது மாதிரி நாங்கள் வந்து மேலும் மேலும் பண்ணணும், அதுக்கு நாங்கள் வந்து முயற்சி செஞ்சுருக்கோம். இந்த விமானப்படையில் இணையணுன்ற ஒரு ஆசை ஏற்படும், அவங்க எந்தெந்த நிலைகளில் எந்தெந்த ரேங்கில் இணையலாம், அதுக்கு என்னென்ன செய்யணும் அவங்க? இது வந்து நீங்கள் நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது ஏர்ஃபோர்ஸில், ஃப்ளைங் பிரான்ச் இருக்குது, அப்புறம் உங்களுக்கு டெக்னிக்கல் பிரான்ச் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரான்ச் இருக்குது, லாஜிஸ்டிக்ஸ் பிரான்ச் இருக்குது,
அப்புறம் இப்போ வெப்பன் ஸ்கூல் பிரான்ச்சுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் புதுசாக, வெப்பன் சிஸ்டம்ஸ் பிரான்ச்சுன்னு ஒன்று இருக்குது, நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. இதெல்லாம் அதிகாரிகள் லெவலில், ஃப்ளைங் ஆஃபீஸராக தான் நீங்கள் இதில் வருவீங்க. ஃபஸ்ட்டு அண்டர் ட்ரெயினியாக இருப்பீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவேஷன் போகிறோம், பட் 60% எடுத்துருக்கணும். இதில் நீங்கள் பைலட் ஆகணும்னா 10+2 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் இது டெஃபினட்டாக தேவை உங்களுக்கு. பிகாஸ் இப்போ இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி என்ன சொல்கிறது, நவீன கருவிகள், அதனால் அது புரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு சயின்ஸ் பேக்ரவுண்ட் வேணும். ஸோ பட் நார்மல் கிராஜுவேஷன் இருந்தாலும் அதர் பிரான்ச்சஸ் ஆஃப் ஏர்ஃபோர்ஸில் நீங்கள் சேரலாம். அதை தவிர ஏர்மனாகவும் சேர்றதுக்கு வழிகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் 10+2 படிச்சுருந்தேன்னா போகிறோம். டெக்னிக்கல் ஸ்ட்ரீமில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி மெக்கானிக் அந்த மாதிரி இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 10+2 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வேணும். பட் நீங்கள் நான் டெக்னிக்கல் ஸ்டேட்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் 10+2 போகிறோம். உங்களுக்கு அதில் காமர்ஸு, எக்கனாமிக்ஸ் அந்த இது, அப்புறம் அந்த ஆர்ட்ஸ், அதே போகிறோம் உங்களுக்கு அக்கௌண்டன்சி பிரான்ச்சில் வரத்துக்கு. ஸோ இதெல்லாம் ஒன்றும், இது வந்து ஒரு இதுக்கு ஃபுல்லாக ஒரு ஃபுல் ஐபிஇவின்னு ஒரு வெஹிக்கிள் வரப்போகிறது உங்களுக்கு. எங்களோட இந்த மெரினா பீச்சில் வைக்கிறோம் அதை. அதில் வந்து அதில் சிமுலேட்டரும் இருக்க போகிறது. அதில் நீங்கள் வந்து பார்த்து அதை கற்றுண்டு அதுக்கு நாங்கள் வந்து சில அதிகாரிகளை நேம் வச்சுருக்கோம். யார் இதில் ட்ரெயின்டோ நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் அவங்க பதில் சொல்லுவாங்க. நீங்கள் அதை வந்து பார்த்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இது கொண்டு வந்திருக்கோம். பெங்களூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டியை. இது பெரிய ஏர் கண்டிஷன் வண்டி. இதுக்குள்ளே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மூவிஸ் ஏர்ஃபோர்ஸ் பற்றியும் காமிக்க போகிறோம் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு. அதனால் நீங்கள் வந்து இதை பார்த்து இதில் கற்றுண்டு நீங்கள் வந்து இது வந்து ஏர்ஃபோர்ஸில் சேரணும் மட்டும் இல்லை, இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷன் மட்டும் இல்லை. உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டிசிப்ளின் வேணும் இதில், எவ்வளோ உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். இதெல்லாம் உங்களுக்கு இது ஈஸியாக புரியறதுக்காக நாங்கள் இது ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இதை பார்த்து நீங்கள் ரசித்து நீங்கள் இதிலேருந்து எவ்வளோ வேணுமோ கற்றுக்கலாம். அதில் உங்களுக்கு பேம்ஃப்லெட்ஸும் கொடுப்போம். அதில் கிளியராக எழுதியிருக்கோம் என்னென்ன எங்கெங்கே சேரலான்னு நீங்கள் கேட்ட மாதிரி அதில் கிளியராக மென்ஷன் ஆகிருக்கும். சூரிய கிரண் உலகிலேயே மிக புகழ் வாய்ந்த வான் சாகச குழுவில் ஒன்று. இது இந்தியர்களை மட்டுமல்லாமல் உலகின் பல பகுதிகளுக்கும் சென்று பார்வையாளர்களை மிக வெகுவாக கவர்ந்திருக்கிறது. அந்த வகையில் இந்திய விமானப்படையின் ஒரு நன்னம்பிக்கை தூதுவராகவும் இது திகழ்கிறது என்று கூறலாம். நம்ம இந்திய விமானப்படையினாலே நான் உட்பட பலருக்கும் நினைவுக்கு வருவது நம்முடைய ஏர்பவர் மட்டுமல்ல, யூஆர் த கார்டியன் ஆஃப் அவர் ஏர்ஸ்பேஸ். அது மட்டுமல்ல, 2015 சென்னை ஃப்ளட்டு அது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. அதில் இந்திய விமானப்படை உட்பட பாதுகாப்பு படைகள் ஆற்றிய பணிகள் மிக மிக பெரிது. ஆக அந்த HADR சொல்லுவீங்க, ஹியூமானிடேரியன் அசிஸ்டன்ஸ் டிசாஸ்டர் ரிலீஃப், அதில் மிகப்பெரிய பங்கை நீங்கள் ஆற்றியிருக்கிறீர்கள். இப்போது அந்த வயநாட்டில் நடைபெற்ற அந்த நிலச்சரிவில் கூட நம்ம விமானப்படை ஆற்றிய அளப்பரிய பங்கு மிகுந்த பாராட்டை பெற்றிருக்கிறது. இந்த HADR உங்களுடைய மனிதாபிமான உதவிகள், அது பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். இந்தியாவில் மட்டுமில்லை, நீங்கள் வெளிநாடுகள்லேயும் அந்த பணிகளை ஏற்றிருக்கீங்க. அந்த ஆப்ரேஷன் ராஹத், அதில் ஏமன் நாட்டில் அது நீங்கள் தான் தலைமை வகித்தீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து HADRங்கிறது ஹியூமானிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப். இதில் ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் ஜென்ரலாக ஏர்ஃபோர்ஸை தான் கூப்பிடுவாங்க. பிகாஸ் ஆஃப் த ரீச், டக்குன்னு போய் சேர முடியறதுக்கு ஏர்ஃபோர்ஸ் ஆர் ஏர்பவர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அது எந்த இடத்துல லேண்ட் பண்ண முடியுமோ எடுத்து டக்குன்னு கூட்டின்னு வரத்துக்கு அதுதான் ஃபஸ்ட்டு. அதனால தான் ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ். ஆர்மி நேவி கூட பண்ணுவாங்க இதை, பட் நம்ம குவிக்காக போகிறதுனால அது ஏர்ஃபோர்ஸை கூப்பிடுவாங்க ஜென்ரலாக. இது வந்து ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நேஷ்னல் பார், அதனால் அது நம்ம கூப்பிடுச்சே நாங்கள் டக்குன்னு அதுக்கு வந்து ரெடியாக இருப்போம். நாங்கள் அதுக்கு அது பண்ணுறதுக்கு ஆப் மைத்ரி எடுத்துக்கோங்க, ஆப் ராஹத் எடுத்துங்க, நீங்கள் சொன்ன மாதிரி யமன் ஆப்ரேஷன்ஸ், இப்போது ஆப் வந்தே பாரத் எடுத்துங்க, ஆப் கங்கா எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துலேயும் நாங்கள் முதல்ல நின்று நம்ம தேசத்துக்கு நம்ம இருக்கிற மக்களை கூட்டின்னு வந்து அது ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. இது ஹெல்ப் பண்ணுறத விட நம்ம தேசம் நம்ம இராணுவம் போய் கூட்டின்னு வர்றது ஒரு தனி மதிப்பு, அது தனி தமிழ் சென்னை பாஷையில் சொன்னால் தனி கெத்து, அது மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான் சொல்லலாம். பிகாஸ் நம்மளோட விமானப்படை வந்து அங்கே போய் கூட்டின்னு வருது ஒரு இது. அதனால் நிறைய அது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும். ஆப் மைத்ரி இருந்தது இது நேபாளோட ஹெல்ப்புக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆப்ரேஷன் நீர்னு ஒன்று இருந்தது, அது எடுத்துகிட்டு போய் மால்தீவ்ஸில் தண்ணி இல்லாத போயிடுது அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டே இருக்கோம். எப்போ கவர்மெண்ட் கூப்பிடுறதோ, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நாங்கள் வந்து
ஃபஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு என்றைக்குமே ரெடியாக இருக்கும். அதுதான் விமானப்படை, இந்திய விமானப்படைன்னு சொல்கிறது ஒரு தக்குதலாக இருக்கும். நம்ம மத்திய கிழக்கு பகுதிகளில் மற்ற பல பகுதிகளில் இந்திய விமானப்படை தான் எங்கெல்லாம் ஆபத்தான சூழ்நிலை ஏற்படும் போது இந்தியர்களை பத்திரமாக மீட்டு வருவதில், மற்ற நாடுகளுக்கு முந்தி சென்று மீட்டு வருவதில் நம்முடைய விமானப்படை குறிப்பிடத்தக்க ஒரு கணிசமான பங்கை ஆற்றியிருக்கிறது இல்லையா? ஆமாம், அது நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். அது எப்படின்னா, இது வந்து டிசைட் பண்ணி விமானப்படை போய் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யமன் ஆப்ஸ், நான் 2015 நான் அப்போ வந்து டிஃபென்ஸ் அட்டாஷி அபுதாபியில் இருந்தேன். அப்போ அங்கேருந்து என்ன அமைச்சாங்க, சனாவில் போய் இறங்கி 4700 கிட்டத்தட்ட மக்களை, அது நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏர்க்ராஃப்ட்டு ஏர் இண்டியா ஏர்க்ராஃப்டில் கூட்டிகிட்டு திருப்பி வந்தோம். ஷிப்ஸ்லேயும் திருப்பி வந்தாங்க. இது வந்து ஒரு டெசிஷன் எடுத்து போனானா, நாங்கள் ஃபஸ்ட்டு போய் இதுக்கு நாங்கள் முன்ன நின்று, இதுக்கு ஒரு தனி பயிற்சின்னு சொல்ல முடியாது, இது நாங்கள் டெய்லி பண்ணுற பயிற்சி, அதுலேயே இதுவும் ஒரு பார்ட். இதுக்காக தனி பயிற்சி கிடைக்கிறதில்ல, பட் எங்களுக்கு தெரியும் அங்கே போய் என்ன பண்ணணும், இறங்கின படம் ஃபஸ்ட்டு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இன்பார்ன் ட்ரைனிங் மாதிரி. அப்படி தான் நாங்கள் பண்ணி இது நாங்கள் ஒரு தரையும் சிறப்பாக நடத்தி காமிக்கிறோம், நடத்தி கொடுக்குறோம் நம்ம நாட்டு மக்களுக்காக. நம்ம இந்தியாவில் மட்டுமல்லாமல் இப்போ நீங்கள் இந்த ஆப்ரேஷன் ராகத்தை நீங்கள் தலைமை வகித்து நடத்தினீர்கள். அதுவும் ஏமனில் ஒரு மிக ஒரு பதட்டமான சூழ்நிலை, அங்கே இந்த ஹவுத்தி ரிபல்ஸ் அப்புறம் அரசு படைகள் என பல அந்த கிளாஷஸ் அங்கே போயிட்டுருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் அந்த பணியை வெற்றிகரமாக நடத்தியிருக்கீங்க. உங்கள் அனுபவங்கள் மிக பிரமாதமான அனுபவங்களாக இருக்கும், அதை பற்றி ஷேர் பண்ணுங்களேன். அது ஒரு ஏப்ரல் ஸ்டார்ட் ஆச்சு, இது March 28, 2015 தான் எனக்கு இந்த மெசேஜ் கிடச்சிது. 29ஆம் தேதி நாங்கள் போய் ஜிபுத்தியில் இறங்கினோம். அங்கேருந்து 30ஆம் தேதி நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சன்னாவில் போய் இறங்கிட்டோம். ஏர் இண்டியா ஃப்ளைட் தான் அப்போது ஆப்ரேட் ஆச்சு அங்கேருந்து. சிவில் ஐ மீன் மிலிட்ரி ஃப்ளைட் அலௌட் இல்லைன்ட்டு அங்கே ஹூத்தி, அதனால் ஏர் இண்டியா ஃப்ளைட்டு தான் போய் இறங்கினோம் சன்னாவில். மீதி ஜிபுத்தியில் எங்களோட ஏர் இண்டியா அண்ட் ஏர்ஃபோர்ஸ் ஏர்க்ராஃப்ட் ரெண்டும் இருந்துது. ஸோ அங்கேருந்து கூட்டின்னு வரதுக்கு ஒரு A320, 321 and 319 மூணு ஏர்க்ராஃப்ட் வந்துது. அது அங்கே போய் இறங்கறச்சே கிட்டத்தட்ட மக்களை பார்த்துட்டு அது ஒரு என்ன, அது வந்து மெரினா பீச் மாதிரி அவ்வளோ அலை மாதிரி இருந்தது. அது அதுலேருந்து நாங்கள் ஒன்றுன்னா 600 பேர் தான் ஒரு நாளைக்கு நாங்கள் தூக்க முடியும் அங்கேருந்து, எடுக்க ஐ மீன் என்ன ரெஸ்கியூ பண்ண முடியும். அதை நாங்கள் வந்து பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் எடுத்தது. அது நம்ம ஃபுல் சப்போர்ட்டு, எம்இஏ எம்ஓடி எல்லாம் சேர்ந்து, இது என்ன சொல்கிறதுனா ஒரு எல்லா மினிஸ்ட்ரீஸும் இணைந்து ஒரு சிறப்பாக நம்ம அது மீட்டுண்டு கூட்டின்னு வந்தோம் நம்மளோட மக்களை அப்படின்னு சொல்கிறச்சே ஒரு பெருமையாக இருக்குது. அதில் எனக்கு வந்து நான் சனாலியே இருந்ததுனால அது ஒரு தனி பெருமை. அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு தொண்டு செய்ய முடியுதுன்னு ஒரு ஒரு சந்தோஷம். இது மாதிரி இவாக்குவேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இயற்கை பேரிடர்கள் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் நடக்கும்போதும் நீங்கள் போய் உதவி செஞ்சுருக்கோம் இல்லையா? ஆமாம், நம்ம அது மாதிரியும் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம மக்கள் வந்து ஒரு வார் நடக்கிறச்சே, நீங்கள் படத்துலேயும் காமிச்சிருக்காங்க இதெல்லாம், ஏர்லிஃப்ட்னு ஒரு படம் வந்துது, அதில் ஈராக்கி எப்படி ரெஸ்கியூ பண்ணாங்க ஒரு ஆள், அது ஒரு படம், பட் இதெல்லாம் நிஜம், இது மாதிரி நடந்திருக்கு. ஆட்கள் வந்து தனி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த பக்கம் பண்ணி அவங்கள எடுத்துன்னு வந்து, பிகாஸ் எல்லாம் இது வந்து ஒரு செட் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து அப்பப்போ மாறும், அதுக்கு நீங்கள் ஏத்தாப்பில் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆட்களை கூட்டிகிட்டு வர்றது தான் அது ஒரு திறமை. அந்த திறமை தான் நாங்கள் பண்ணுற பயிற்சியில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஆக நம்ம நாட்டுடைய ஒரு நல்லெண்ண தூதுவராகவும் இந்திய விமானப்படை செயல்படுதுன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ஏர் பவர் அப்படின்றது மிக அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இருக்குது. ஒரு அகாடமிக் க்வெஸ்சனாக இருக்கலாம், பட் இருந்தாலும் இளைஞர்களுக்கு அது விரும்பக்கூடிய ஒரு க்வெஸ்சன், அதை பற்றி விளக்குங்களேன். டெஃபினட்டாக இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த போர் விமானம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன் வருது. நம்ம பார்த்தாலே ஒரு படத்தில் பார்த்தாலே இந்த டாப் கன்னுங்கிற படம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தாலே ஒரு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வருது. அது மாதிரி இருக்கிறதுல நாங்கள் வந்து வி ஆர் த டிஃபெண்டர்ஸ் ஆஃப் த ஸ்கை ஆர் த சென்டினல்ஸ் ஆஃப் த ஸ்கைன்னு சொல்கிறது வந்து தப்பாகாது. நாங்கள் தான் கம்ப்ளீட் ஏர் டிஃபென்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. யூனியன் வார் புக் படி இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆர் இட் ரெஸ்ட் வித் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். நாங்கள் தான் அது கம்ப்ளீட்டாக ஏர் டிஃபென்ஸ் கொடுக்குறோம். அது வந்து நான் வந்து ஒரு ஒரு இதோட சொல்ல முடியும், ஒரு ஒரு அதிகாரத்தோடு சொல்ல முடியும், எந்த எனிமி ஏர்க்ராஃப்ட்டும் நம்ம தேசத்தோட உள்ள, தட் மீன்ஸ் ஏர் டிஃபென்ஸ்
ஜோனுக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்குள்ளேயே நாங்கள் அதை பிடிச்சி அதை என்ன பண்ணணுமோ அதுக்கு தக்க பதில் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதுவும் எங்களோட பயிற்சியில் ஒரு பாகம். நம்ம இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்திய விமானப்படையின் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற நீங்கள், நம்முடைய இளைஞர்களுக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புகிறீர்கள்? இது வந்து ஒரு ஜாப் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம், அதுவும் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும், அதுவும் நல்லாயிருக்கும். பட் எல்லாத்தையும் விட இதில் ஒரு தேசப்பற்று, ஒரு தொண்டு செய்கிறோம் நம்ம நாட்டுக்கு. அதில் சொன்னாலே ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருது பாருங்கள். எனக்கு பேசுகிறச்சே 34 வருஷம் சர்வீஸ் ஆகிடுது, அப்படியே அது சொல்கிறச்சே ஒரு தனி ஒரு ஃபீலிங் வருது. இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்துறதுக்கு, யமனில் போய் பண்ணியிருக்கேன், அபுதாபியில் இருந்திருக்கேன், இதெல்லாம் வாய்ப்பு கொடுத்தது இந்த விமானப்படை தான், இந்திய விமானப்படை தான். அது வந்து நான் ஒரு ஜாப்னு சொல்லலாம் டெஃபினட்டாக, பட் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இளைஞர் ஃபுல்லாக வந்து இது வந்து ஒரு தேச சேவை, ஒரு தொன்று தேசப்பற்று இருக்கிறவங்க பேட்ரியாட்டிசம் அது டெவலப் பண்ணி வந்து நீங்கள் பண்ணலாம், பண்ணணும். அது வந்து இது மாதிரி நல்ல ஆளுங்களாம் வந்து நம்ம இந்த மாதிரி விமானப்படை இல்லை கடற்படை இல்லை ஆர்மியில் சேர்ந்தானா கூட நம்ம வந்து வேர்ல்டு நம்பர் 1 அப்படின்னு வல்லரசாக ஆகிறதுக்கு நம்ம வந்து இது ஒரு சேவை மாதிரி இருக்கலாம். அது மாதிரி சொல்லிக்கிறேன் நான். ஒரு பெரிய மகத்தான பிரம்மாண்டமான ஒரு ஏர்ஷோ நிகழ்ச்சியை சென்னைக்கு இந்திய விமானப்படை கொண்டு வந்திருப்பதற்காக நேயர்கள் சார்பாக நாங்கள் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். ஸோ இந்த பெரிய பொறுப்பை நீங்கள் திறம்பட நிர்வகித்து நடத்துகிறீர்கள். அந்த பெரும் பணியின் மத்தியிலும் எங்களோடு வந்து மிகப்பெரிய பல தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள், மிக்க நன்றி. நீங்கள் எடுக்கின்ற இந்த முயற்சியின் வாயிலாக ஐ எம் வெரி ஷுவர் பல லட்சக்கணக்கான மக்கள், 15 லட்சம் பேர் நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க, அதற்கு மேலாகவே வந்து இதனை கண்டுகளிப்பார்கள், நம்முடைய இந்திய விமானப்படையின் பெருமைகளை உணர்வார்கள், நம்முடைய தேசத்தை பற்றி ஒரு நம்பிக்கையும் பெருமிதமும் அடைவார்கள் என்ற நிச்சயம் நம்ம எல்லாருக்குமே உண்டு. இது மிக மிக சிறப்பாக அமையவும் இதன் மூலமாக பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்ஸ்பயர் ஆகி ஊக்கம் பெற்று விமானப்படையில் இணைவதற்கான அவர்களுடைய அந்த இலக்கை நிர்ணயிப்பார்கள் என்ற நம்பிக்கையுடனும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். இந்த ஏர் ஷோ மிக வெற்றிகரமாக நடைபெறும் அதற்கான வாழ்த்துக்களையும் நேயர்கள் சார்பாகவும் எங்களுடைய சென்னை தொலைக்காட்சி தூர்தர்ஷன் டிடி தமிழ் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். இந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு நானும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு சொன்ன மாதிரி மெரினா பீச்சுக்கு 4ஆம் தேதி 6ஆம் தேதி வந்து இது நீங்கள் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட டிஸ்பிளேயை பார்க்குறதுக்கு நான் உங்களை வருக வருகன்னு திருப்பி வர வைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி முதல் சென்னை மெரினா கடற்கரையில் இருந்து நேரடி ஒளிபரப்பு.